Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. In this video, we will talk about multi-level inheritance. Multiple inheritance. So, we will multi-level inheritance. Multi-level inheritance is a new class can be derived from a derived class. That is meaning of a student class, semi-one class derived. Initially, student is the base class. Sem 1 is derived class. In the sem 1 is derived class, again, we have another class derived. So, that is the result. So, this is the multi-level inheritance. So, in the derived class, we have class derived. That is the multi-level inheritance. So, let's take an example. So, if you have a student in a class, student class, we have a sem 1 in a class derived. So, this is a derived class. In the earth, we have a sem 1 in a derived class, student in a base class. So, again, at the stage, we have a result in a class derived. This is a base class in a sem 1. Sem 1 is a base class. So, sem 1 is already a derived class. That class, we have a new class derived. So, this is a multi-level inheritance அப்படினு சொல்லி சொல்லலாம் சரிங்களா சோ இப்போ இந்த ஸ்டூடண்ட் கிளாஸ்ல get student அப்படினு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு display student அப்படினு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு get student மெத்தட்ல வந்து register number name course அத வந்து இன்புட் வாங்குறோம் இன்ஷியலைஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா அது அதே போல display studentல வந்து நம்ம அந்த register number name course இருக்குல்ல அது மூணு தே வந்து display பண்ணிறோம் அதே போல sem 1 கிளாஸ்ல language 1 language 2 allied 1 allied 2 m1 இந்த மாதிரி ஒரு 5 மார்க் இருக்கு இந்த 5 மார்க்கே வந்து நம்ம get பண்ணிக்கிறோம் display sem 1 ல அந்த 5 மார்க்கை display பண்றோம் ஓகேங்களா சோ இது வந்து sem 1 அப்படிங்கற கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மெத்தட் then லாஸ்டா பாத்தீங்கன்னா result அப்படினு சொல்லி ஒரு கிளாஸ் derive பண்ணிருக்கோம் இது வந்து sem 1 அப்படினு இருக்கு இல்லையா அந்த கிளாஸ்ல இருந்து derive பண்ணிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படினா அந்த மார்க் இருக்கு இல்லையா language 1 language 2 allied 1 allied 2 m1 இருக்கு இல்லையா அந்த எல்லா மார்க்குமே வந்து greater than or equal to 40 அப்படினு சொல்லி செக் பண்றோம் இது எல்லாமே வந்து greater than or equal to 40 அப்படினா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பாஸ் அப்படினு சொல்லி வரும் அதுக்கு அப்புறம் average calculate பண்ணுவோம் சோ இந்த average calculate பண்ணதுக்கு அப்புறமா grade assign பண்றோம் ரிசல்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் create பண்ணிருக்கோம் s1 அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் create பண்ணிருக்கோம் இந்த s1 ஆப்ஜெக்ட் வச்சிட்டு நம்ம எல்லா மெத்தட்ஸையும் கால் பண்ணிருக்கோம் சரிங்களா முதல்ல வந்து get student method அதுக்கு அப்புறம் display student method அதுக்கு அப்புறம் get sem method display sem 1 method சரிங்களா அதுக்கு அப்புறம் result display method கால் பண்ணிப்போம் சரிங்களா சோ அதான் இங்க நம்ம பண்ணிருக்கோம் சோ இத ரன் பண்ணிப்போம் சோ இந்த ரிசல்ட் வருது பாருங்க அந்த s1 object இல்ல s1 object க்கு நம்ம கொடுத்த register number name course வந்திருக்கு அதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த மார்க் மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த allied 1 allied 2 m1 இருக்குல அது மூணுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு average calculate பண்ணிருப்பாங்க average வந்து இங்க வந்திருக்கும் அதுக்கு அப்புறம் கிரேட் வந்து एवरेज பேஸ் பண்ணி அசைன் ஆயிருக்கும் ரிசல்ட் டிஸ்ப்ளே ஆயிருக்கும் சரிங்களா சோ இந்த கிரேட் பாஸ் அல்லது ரீஅப்பியர் வந்து இல்ல அந்த ரிசல்ட் அதுக்கு அப்புறம் एवरेज இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் டிஸ்ப்ளே மெத்தட்ல நம்ம பண்ற வர்க் ஓகேங்களா சோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது சோ அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினா மோர் தென் ஒன் கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் டெரைவ் பண்ணனும் அப்படினா அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினு சொல்லி சொல்வோம் a new class can be derived from more than one class அதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சோ இங்க ஸ்டூடண்ட் அப்படினு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு அதுல get data அப்படினு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு put data அப்படினு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு அதே போல delete னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு அது வந்து destructor-ஆ யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ sem1 அப்படிங்கற கிளாஸ்ல get sem1 put sem1 அப்படினு சொல்லி ரெண்டு மெத்தட் இருக்கு get sem1ல m1 m2 ரெண்டு மார்க் வந்து get பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா put sem1 அப்படிங்கற மெத்தட்ல அதை டிஸ்ப்ளே பண்றோம் ஓகேங்களா இது ரெண்டும் தனித்தனி கிளாஸ் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி கிளாஸ் sem1 அப்படிங்கிறது ஒரு தனி கிளாஸ் சோ இந்த ரெண்டு கிளாஸையும் பேஸ் கிளாஸா வச்சுக்கிட்டு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டெரைவ் பண்ணிருக்கோம் சோ இந்த ரிசல்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிஸ்ப்ளே ஒரு மெத்தட் இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா அதுல சொன்ன மாதிரி ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா s1 அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ s1ங்கிறது ரிசல்ட்டோட ஆப்ஜெக்ட் ரிசல்ட் அப்படிங்கற கிளாஸோட ஆப்ஜெக்ட் சரிங்களா s1 வச்சிட்டு get data get sum on பண்ணிருக்கோம் சோ get data வந்து ஸ்டூடண்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணது get sum on அப்படிங்கிறது sum on அப்படிங்கற கிளாஸ்ல இருந்து டெரைவ் பண்ணது அதே போல இங்க பாருங்க put data அப்படிங்கிறது ஸ்டூடண்ட் கிளாஸ்ல இருந்து டெரைவ் பண்ணிருக்கோம் put sum on அப்படிங்கிறது sum on அப்படிங்கற கிளாஸ்ல இருந்து டெரைவ் பண்ணிருக்கோம் சோ ரிசல்ட் கிளாஸ்ல இருந்து நமக்கு ரிசல்ட் டிஸ்ப்ளே அப்படிங்கற ஒரு மெத்தட் இருக்கு சோ அதை வந்து கடைசியா நம்ம கால் பண்ணிருக்கோம் சரிங்களா இத ரன் பண்ணிப்போம் சோ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டூடண்ட் நேம்
கோர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கும். M1 M2 அல்ல மார்க் 1 மார்க் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செம் 1 அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். இதை ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் மெத்தட் அல்லது இந்த ரிசல்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் டிஸ்பிளே மெத்தட்ல இருந்து கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.